ரெய்னால்ட் ராவன்ஸ்கில் சொல்கிறாரு, ஒரு சபை ஒரு 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 தேசத்தில் எழுப்புதல் சீக்கிரம் வரணுமா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், 1 மாதம் சர்ச்சை க்ளோஸ் பண்ணுங்கன்றார். ஏற்கனவே கொரோனாவில் க்ளோஸ் பண்ணியாச்சோ, ஆனால் அன்றைக்கும் தவறிட்டோம். 1 மாதம் அளவும் சபையை மூடுங்கள், 1 மாதம் அளவும் பிரசங்கத்தை நிறுத்துங்கள், 1 மாதம் அளவும் அழுது புலம்புங்கள், சீக்கிரம் எழுப்புதல் வந்துடுங்கிறாரு. ஹலோ, 1 மாதம் அளவும் சபையை பிரசங்கத்தை நிறுத்துங்கள், 1 மாதம் அளவும் அழுது புலம்புங்கள், விழுந்து கிடங்கள், சீக்கிரம் எழுப்புதலை பார்த்துடலாங்கிறார். ஆமாம் சொல்லுங்க. அப்போ இந்த தேசத்தில் இந்த எழுப்புதெல்லாம் திரும்பி வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா நம்ம செய்ய வேண்டியது, எதெல்லாம் மறந்தோமோ, எதெல்லாம் விட்டோமோ, எதெல்லாம் செய்ய தவறினோமோ அதுக்கு நம்ம திரும்பணும், அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், அதுக்கு நம்ம கமிட் பண்ணணும். ஆமின்னு சொல்லுங்கள். எதெல்லாம் போச்சோ அதெல்லாத்தையும் விடணும். அதுதான் ரியல் ரிவைவல், அதுதான் உண்மையான எழுப்புதல். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் மூலியமாக ஏதாவது தாக்கம் உண்டாக்குகிறது தான் எழுப்புதல். நீங்கள் இருக்கீங்கள்ல, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்கள் மூலியமாக ஒரு தாக்கம் உண்டாகணும், அதுதான் எழுப்புதல். ஆமாம் சொல்லுங்க. அதுதான் எழுப்புதல். அது என்ன தாக்கம், என்ன தாக்கம்? ஆமாம், சின்ன உப்பு தான், ஸ்மால் சால்ட் போட்டால் தான் என்னதே வருது டேஸ்ட். ஒரு சின்ன வெளிச்சம்தான் பிரகாசிக்குது இல்லை? அப்போ என்ன சின்ன காரியமாக இருந்தாலும், நீங்கள் சின்ன ஆள் தான், உங்களை யாருக்குமே தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் எப்போ தாக்கத்தை உண்டாக்குகிறவர்களாய் மாறுகிறீர்களோ அப்போ தான் எழுப்புதல் வரும். கடமைக்கு பைபிளை தூக்கணும், ஞாயிற்றுக்கிழமை போனோம், திரும்பி வந்தோம், இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சோம், சொல்லுங்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே தான் சர்ச்சுக்கு போவோம். காக்கா தெரியுமா? காக்கா இல்லை, காக்கா கருப்பாக இருக்கும்லடா, தெரியல, காக்கா கருப்பாக இருக்குமே, காக்கான்னு சத்தம் போடும்ல. அந்த காக்கா நோவாவின் பேழைக்குள் இருந்தபோது நோவா மழை 40 நாளும் இரவும் பகலும் பெய்தது. அவன் தண்ணீர் வற்றியதா வற்றவில்லையா என்று பார்க்கும்படி முதல்ல எதை அனுப்பினான்? சொல்லுங்க, காக்கா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காக்கா. என்னது காக்கா? காக்கா எப்படி இருந்ததான்? அவன் அனுப்பி விட்ட போது எப்படி இருந்ததான்? போக்கும் வரத்தும். சொல்லுங்க, போக்கும் வரத்தும். போக்குவரத்துன்னா என்ன? ஒரு வாரம் வர்றது, அடுத்த வாரம் தான் வர்றது. ஒரு வாரம் வந்துட்டு போகிறது, அடுத்த வாரம் தான் சர்ச்சுக்குள்ளே வர்றது, போக்கு வரத்து. ஞாயிற்றுக்கிழமை வந்த சர்ச்சு, அதுக்கு அடுத்த சண்டே தான் பைபிளையும் தூக்குறது, ஜபன்னா என்னென்னு வர்றது. சிலர் பைபிளுக்கு போயில பாமால கீர்த்தனை புக்கை தூக்கிட்டு போயிடுது, ஏன்னா ரெண்டும் கருப்பாக இருக்குமா, அது எந்த கருப்பை தூக்குறோன்னு அந்த காக்கா தூக்காமல் போயிடும் பாருங்கள். அதனால் போக்கும் வரத்தும். சொல்லுங்க, போக்கும் வரத்தும். ஆமாம், போக்கும் வரத்தும். ஆனால் புறாவை அவன் அனுப்பின போது அது உள்ளங்கால் எங்கும் தங்க வைக்க இடமில்லாமல் மீண்டும் பேழைக்குள்ளே வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா புறா பிச்சுத்தன்மை இல்லாதது, புறா கவடற்றது, புறா கண்மலையில் வெடிப்பில் தான் தங்கும். புறா அப்படின்னா பரிசுத்தமானது, அது வந்து இந்த செத்த பணத்து மேலே உட்காராது, மிருகத்தின் மீது உட்காராது, அது மரத்து மேலே உட்காரும், கண்மலையின் வெடிப்பில் உட்காரும், வேறு எங்கேயுமே உட்காராது. காக்கா இருக்கு பாருங்க, அது எலி மேலேயும் உட்காரும், எருமை மேலேயும் உட்காரும். சொல்லுங்க, எலி மேலேயும் உட்காரும், எருமை மேலேயும் உட்காரும், அது செத்தது மேலேயும் உட்காரும், உயிரோடு இருந்தாலும் அது மேலே உட்காரும். அது உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு வரும். நான் காக்காவை சொன்னேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு காக்கா சொல்கிறாராம், பிரதர் நீங்கள் எப்படின்னு கேளுங்க. ஹலோ, காக்கா காக்காவா புறாவா? இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ணுவோன்னு. அப்போ தாக்கத்தை உண்டாக்குகிறது என்னது? சொல்லுங்க, எழுப்புதல். சொல்லுங்க, எழுப்புதல். லேயாளுக்கு என்ன பேர்? லேயாளுக்கு லேயால் அப்படின்னா என்ன வரும்? கூச்ச பார்வை. சொல்லுங்க, கூச்ச பார்வை. சொல்லுங்க, கூச்ச பார்வை. ஆக்சுவலி இந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் அவளுக்கு வந்து ரேக்குன்னு போட்டிருக்கேன். கூச்ச பார்வை இல்லை, RAK. சொல்லுங்க, RAK. அப்படின்னா கூச்ச பார்வை இல்லை, ஒரு கண்ணு அவளுக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஆமாம், ஒத்த கண்ணுடைய ஆள், பார்வை சரியில்லாமல் ஒரு கண் அவளுக்கு தெரியாது. அதுதான் உண்மையான இது. பார்த்துக்கோங்க, இன்றைக்கி அநேக பேருக்கு என்ன தெரியல? பார்வை இல்லை. இன்றைக்கி இந்த பார்வையை கத்தர் மாற்றத்துக்கு தான் கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். யாக்கோபுக்கு லேயால பிடிச்சதா? பிடிக்கலை. ஆனால் பிடிக்காத ஒரு காரியத்தை அவன் வச்சுக்கிட்டான், வேறு வழி இல்லாமல். பிடிக்கலை, ஆனால் நேசித்தது யாரை? ராகேல. ஆனால் பிடிக்காத ஒரு லேயால கூட வைத்து கொண்டான். ஆனால் இந்த பிடிக்காதவளை கூட வைத்து கொண்டு சில நேரம் பிடிக்காத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு செய்ய நம்மை ஒப்பு கொடுக்குறோமோ, நமக்கு பிடிக்கலை ஆனால் தேவ திட்டம் இருக்கிறதுல அப்படின்னு என்னைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செயல்படுகிறோமோ அதன் மூலியமாக வெளிப்படுகிறது தான் யூதாவாக இருக்கும். அதன் மூலியமாக வெளிப்படுகிறது தான் 5-6 பிள்ளைகளாக இருக்கும். ஆமின்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது நான் சொல்கிறேன், எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு பர்சனலாக இருக்கோ அதை எனக்கு இல்லை, கர்த்தருக்காக நான் செய்வேன் என்று நீங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் மூலியமாக தான் யூதா வெளிப்படவே வேண்டும். அப்போ தான் கர்த்தர் எழுப்புதலை தருவார். எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறது எழுப்புதல் அல்ல. எனக்கு பிடிக்காத காரியமாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது பிரியமாக இருக்குமானா அதை எனக்கு அர்ப்பணிப்பேனானா அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். இந்த மாய வித்தைக்காரர்கள் எல்லாரும் வந்து பவுல் பிரசங்கம் பண்ணினதை கேட்டபோது மனம் திரும்பி அந்த புத்தகத்தை எல்லாம் கொண்டு வந்து எரித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ரைட்? அப்போஸ்தலர் சிலர் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பார்க்கலாம். மாய வித்தைக்காரர்கள், அதனுடைய தொகை எவ்வளவா இருந்தது? 5000. சொல்லுங்க, அப்படியா இருக்கு? அதில் பாருங்க, 5000 தாளந்து. அப்படிதானே இருக்கு? இருக்கா? 5000 தாளந்து அப்படி இருக்கு. யா, இப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னு நாங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு நாள் சும்மா அப்படி சர்ச்சில் பார்த்தோம். பாருங்க, அந்த 5000 தாளந்து வெள்ளியை கால்குலேட் பண்ணி பார்த்தோம். 225 கோடி. எத்தனை கோடி? ஆ, 225 கோடி. அன்பிலீவபிள். அதனுடைய மதிப்பு 225 கோடி ரூபாவை எரித்தார்கள். ஆமாம், எதையெல்லாம் துச்சமாக இந்த உலகம் நினைக்கிறதோ அதுதான் எழுப்புதல். எதெல்லாம் 225 அப்படிங்கிறோம்ல, பவுல் சொல்கிறார்ல, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேல் பிறந்த எபிரேல், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன், பரிசேயனும் பரிசேயனுக்கு மகனுமாயிருக்கிறேன், ரோமனாயிருக்கிறேன், ஆனாலும் இதையெல்லாம் நான் விட்டு விட்டேன். ஏன்? இயேசு போதும். அதுதான் உண்மையான எழுப்புதல். நல்ல கைத்தட்டி கத்தரை மைமை மேம்படுத்துவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.